வணக்கம், இது லென்ஸ் டிவி. ஸோ ரெகுலராக நம்ம மாதம் மாதம் ராசி பலன் பார்க்குறோம். இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாத ராசி பலன் 2017 சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தோட பிகினிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8th வீட்டில் இருக்காரு. ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அப்டக்கல்ஸ், டிலேஸ், ஏகப்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் சந்திச்சிட்ருக்கீங்க கடந்த ஒரு 15 நாட்களாக. அதோடைய தொடர்ச்சி வந்து இன்னும் ஒரு 13-14 நாட்கள் இருக்கலாம். அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஏப்ரல், அதாவது தமிழ் வருடப்பிறப்புக்கு பின்னாடி, உங்களுக்கு சூரியன் உச்சமடைவார். மேஷ ராசியில் சூரியன் உச்சமடையும் போது சிம்ம ராசிக்கு அது ஹைலி ஃபேவரபுளாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறும். அரசியலில் இருக்கவங்க யாராவது போட்டிக்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்க துறையை சேர்ந்தவங்களுக்கு மாலை மரியாதைகள், பரிசுகள் வந்து சேரும். ஸோ இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஏப்ரலில் ஃபேவரபிள்ஸ் நிறைய மாறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8th வீட்டில் இருக்காரு. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீனஸ் 8th இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராகு அண்ட் கேது முதல் வீட்லையும் 7th வீட்லையும் 7th ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரிலேட்டடாகவும் சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 10th வீட்டில் மாத துவக்கத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதோடைய அடிப்படையில் அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு மாற்று வைத்தியம், மருந்து கிடைச்சி அதன் மூலிமா குணமடைவீங்க. அண்டு உங்களுக்கு வந்து புதன் கிரகம், இந்த புதன் சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுக்கு இந்த மந்தோடைய பிகினிங்லேயே 9th இருக்காரு. ஸோ இதோடைய ஆஸ்பெக்டில் உங்களுக்கு மெர்க்குரி வந்து லார்ட் ஆஃப் இன்கம், உங்களுக்கு லார்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், ரொம்ப வருமானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதால அது பாக்கியம், லக் ஹவுஸில் இருக்கிறது. உங்களுக்கு ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய எஃபர்ட் போடுவீங்க. பட் இந்த எஃபர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய மந்த் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை, செகண்ட் ஹாஃப் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அண்டு குரு ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் வாக்கு ஸ்தானத்தில் இருக்காரு. குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. மேரேஜுக்கு உண்டான சான்சஸ்லாம் யாராவது எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த ஏப்ரலில் அது சுபமாக கைகூடி வர்றதுக்கு அதிகமான சான்ஸை கொடுக்கும். அதே மாதிரி சனி உங்களுக்கு வந்து கல்யாண கிரகம். இந்த சனியும் பார்த்தீங்கன்னா 5th உங்களுக்கு இருக்குது. அதோடைய பார்வையும் 7th வீட்டில் விழுது. ஸோ குடும்பஸ்தானத்தில் ஒரு சுபகிரகமான குருவும் உங்களுடைய கல்யாண கிரகமான சனியும் வந்து ரெண்டுமே மேரேஜுக்கு உண்டான சான்ஸை ஃபேவர் பண்ணுறதுனால, ஸோ ஏப்ரல் மே மாதத்துலலாம் உங்களுக்கு வந்து விவாக சம்மந்தப்பட்ட முடிவுகள் அல்லது விவாக சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் மற்ற பிளானட்ஸை பொறுத்தவரைக்கும் சந்திரன் வரியாதிபதி அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் கூட இந்த சந்திரன் மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு வந்து 10th இருக்கார். அவருடைய மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 25th and 26th உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் போகிறோம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். அதர்வைஸ் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் மந்த் ஏப்ரலை விட செகண்ட் ஹாஃப் தமிழ் வருஷ பிறப்புக்கு பின்னாடி ஹே விளிம்பி அப்படிங்கிற ஒரு தமிழ் மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன் அமையணும், நல்ல பலன் அடைவீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். சிம்ம ராசியில் இன்னும் ஒரு பர்டிகுலராக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் உச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் வெளிப்படுறதுக்கான ஃபோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். கொஞ்சம் கூலாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் அமையும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். யூ கேன் டேக் மை ஹெல்ப். ஹெட்லைன்ஸ் டிவி ஷார்ப்பாக ஷானா.